Hi friends, welcome back to Hasifashion. In the video, la washing machine la measurement eduthe nama idhukku cover eppadi easy ah stitch pannalam paaka porom. Mulu video vayum skip pannaam paarenga. Hasifashion ah neenga ippa dhaan first time paakringa na keela irukodiya red color subscribe button ah press pannunga. Koodave andha bell icon ayum click pannunga. Ippa dhaan naanga poda koodiya videos ungalku notifications la. First, we have a washing machine width measure. This is 21 inches. This is 3 inches extra. This is the side free. Then, we have a length measure. Back, we have a pipe. We measure the pipe. That is 23 inches. So, 3 inches extra is 26 inches. அடுத்து இதோட ஹைட் மெஷர் பண்ணுவோம் டாப்ல இருந்து இதோட ஹைட் நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு 32 இன்சஸ் வருது அதுடல 2 இன்ச் வந்து மடக்கிறதுக்கும் 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் ஆகவும் மொத்தம் 35 இன்சஸ் இருக்கு நான் மெஷர் பண்ணத அந்த மாதிரி டிரா பண்ணிட்டேன் இதெல்லாம் மெஷர்மென்ட்ஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அடுத்து நாம மெஷர் பண்ண அந்த cloth மெஷினை நாம வந்து cloth-ல கட் பண்ணி வச்சிருக்கேன் front and back side வந்து 24 இன்ச் விட்டோம் 35 இன்ச் லெங்த்லயும் இருக்கு அதே மாதிரி இதுல வந்து ரெண்டு cloth இருக்கு front க்கும் back க்கும் நான் வந்து cloth-அ கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து left and right portion க்கும் cloth கட் பண்ணிருக்கேன் இது வந்து 26 இன்ச் லெங்த்லயும் 35 இன்ச் ஹைட்லயும் இருக்கு இதையும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இதுலயும் 2 pieces இருக்கு அடுத்து top side top-ல வந்து நமக்கு இவ்வளவு வரணும் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ண அந்த 24 இன்சஸும் 26 இன்சஸும் வரும் சோ அந்த 24 இன்ஜையும் 26 இன்ஜையும் மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது டாப் சைடு மட்டும் தான் சோ இதுலயே நான் வந்து மெஷர்மென்ட் மார்க் பண்ணிருக்கேன் சோ நம்ம வந்து கட் பண்ண cloth-அ நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் நாம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நாம டாப் போஷன் கூடால பேக் சைடு போஷனையும் ஃப்ரண்ட் சைடு போஷனையும் வந்து ஸ்டிட்ச் பண்ண So, 24 இன்ச் இருந்த மாதிரி கரெக்ட்டா cloth எடுத்து வச்சு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும் So, first என்ன பண்ண போறேன்னா இந்த டாப் போஷன் கூடால பேக் போஷனை வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் அடுத்து டாப் போஷன் கூடால ஃப்ரண்ட் போஷனை வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் So, இப்போ நான் டாப் போஷனையும் ஃப்ரண்ட் போஷனையும் கரெக்ட்டா எடுத்து வச்சு அதுக்கு உள் பக்கத்துல ஒரு 1/2 இன்ச் கேப்ல ஸ்டிட்ச் போட்டுருக்கேன் இதே மாதிரி அந்த ரிமைனிங் டாப் போர்ஷன் கூடால அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து வச்சு அதையும் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்போ நமக்கு கரெக்டாக வந்து ஃப்ரேம் மாதிரி நம்ம வந்து கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெஃப்ட் சைட் போர்ஷனை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது கூடால ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கார்னர் கரெக்டாக எடுக்கணும் ஸோ இந்த லெஃப்ட் சைட் கிளாத்தை வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கார்னரில் கரெக்ட் எடுத்து வச்சு இதில் வந்து ஒரு பின் கொடுத்துக்கணும் இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் அந்த கார்னரில் கரெக்டாக பின் இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த எண்ட்லேருந்தே நாம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ லெஃப்ட் சைட் போர்ஷனை வந்து ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் கூடால ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பின் பக்கத்தில் வரும்போது கரெக்டாக அந்த பின்னை எடுத்துக்கணும் எடுத்துட்டு அந்த கார்னரில் கரெக்டாக அடிச்சுட்டு அப்புறம் அதை லிஃப்ட் பண்ணி கரெக்டாக அந்த கிளாத்தை எடுத்து வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டாப் போர்ஷன் கூடால கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணணும் ஸோ அப்போ வந்து ஒரு திருப்பி திருப்பி வச்சு அடுத்தது டாப் போர்ஷன் கூடால அடிக்கணும் இதே மாதிரி அடுத்த கார்னர்லேயும் இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம்னா இன்னொரு பக்கம் அதாவது லெஃப்ட் சைட் போர்ஷன் ஸ்டிச் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம ரைட் சைட் போர்ஷனும் ஸ்டிச் பண்ணணும் பாருங்க அந்த கார்னர் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் வந்து 3 சைட்ஸ் வரும் ஸோ கரெக்டாக நமக்கு அந்த கார்னர் வரணும் பாருங்க கரெக்டாக அந்த கார்னர் போர்ஷன் வரக்கூடிய இடத்துல ஜாயின் பண்ணி அதில் ஒரு திருப்பி திருப்பி வச்சு டாப் போர்ஷன் கூடால கனெக்ட் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஹோல் எதுவுமே இல்லாமல் ஜாயினிங் வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும்
இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அடைச்சி விட்டுக்கணும். இப்போ நமக்கு ரைட் சைட் போர்ஷனும் ரெடி ஆகியாச்சு. நான் பாருங்கள் பக்கத்தை மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. இனி இந்த மாதிரி இந்த பாட்டத்தை ஒரு இன்ச் கேப்பில் கரெக்டாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சு சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக ஒன் இன்ச் விட்டுருக்கிறது மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஒன் இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து மடித்து வச்சு தச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்மளோட பாட்டம் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இவ்வளோதாங்க நம்மளோட வாஷிங் மிஷின் கவர் வந்து நம்ம சூப்பராக ஸ்டிச் பண்ணிட்டோம். நான் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹஸி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.